கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்ததுனால வந்து எனக்கு டயர்டாவே இல்ல. நீங்களும் இங்க வாங்க, தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்குங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்து. Ranganathan sir, please join us on stage because it's a very very important moment for him. Ena iniki kondaadranga ellarum ungala, so avarku avlo naal adhu kanava irundhukum. So two words from him and then to you. Illa kandippa idhu oru memorable moment da. Oru paiyan jeikira stage la appa irukkadhu vandu romba periya vishayam, adhu inga nadakkudhu. So ellarum oru periya kai thalla kodutha nam ellarum invite pannalam. நிறைய இடத்துல எங்கள் அப்பாவை பற்றி பேசியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் என் அப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆல், தேங்க்யூ ஃபார் எஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்டேஜ் அவருக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் சார். ஹவு மெனி எவர் ஸ்டேஜஸ் ஹி சீஸ் ஆஃப்டர் திஸ் பட் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் இல்லையா, அதனால எஸ் அண்ட் ஓவர் டு யூ. ஸோ ஃபர்ஸ்டே எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஈவெண்ட்டில். யாரையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவிலே நான் கிட்டத்தட்ட எல்லாமே பேச வேண்டியது பேசிட்டேன். அந்த வீடியோ பண்ணும் போது அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் முன்னாடி பண்ண வீடியோ. ஸோ அந்த டைமில் எனக்கு சில பேர் தெரியாமல் இருக்கும், லைக் நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் அவங்களெல்லாம் சிலர் மென்ஷன் பண்ணல. கிட்டத்தட்ட அது ஒரு இன்டர்நெட்டில் வர வெர்ஷனில் ஐ மேக் ஷோர் இட் கம். இப்போ செம்பகமூர்த்தி ஈஸ்வரெலாம் நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், அது வந்து அப்போ எனக்கு தெரியாது. ஸோ ஸோ அவங்க விட்ட எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இந்த வீடியோவில் சொல்லியிருந்தாலும் எத்தனை தடவை நான் சொன்னாலும் திரும்ப திரும்ப சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச் ஏஜிஎஸ். லைக் ஏன்னா எல்லாருமே சொல்கிறது தான், இட் இஸ் நாட் ஈஸி டு லான்ச் அ ஹீரோ. ஒரு புது முகத்தை அறிமுகப்படுத்துறது வந்து ரொம்ப ரேர். அதில் நம்பிக்கை, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்த ரிஸ்க் எல்லாமே ரொம்ப பெருசு. அதை வந்து எத்தனை படம் எடுத்தாலும் எத்தனை வருஷம் எடுத்தாலும் நான் அதை மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், டீம் ரங்கராஜன் சார், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், வெங்கட் சார், யுவன் சார். ஸோ வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சதீஷ் ப்ரோ அண்ட் ஆல் த குட் வேர்ட்ஸ் யூ சே நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். ராஜா சார், ராஜா சார் வந்து எனக்கு வந்து கோமாளி டைம்லேருந்தே எனக்கு கால் பண்ணிட்டார். முடித்த உடனே எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த படம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எனக்கு சொன்னார். அது சொல்லணும்னு அவசியமே இல்லை. அண்ட் அவர் அது சொன்னது நான் உங்களுக்கு ஓப்பனாக அவங்க சொல்கிறேன், எனக்கு பெரிய கோமாளி முடிச்சிட்ட பிறகோ பெரிய பாராட்டுகள் இண்டஸ்ட்ரிக்குள்ளெல்லாம் வரல, எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு அதுதான். அண்ட் வந்து அவர் ஒன்று சொன்னார் என்கிட்ட சக்ஸஸ் மீட்டில், நம்ம எப்போ வரோன்றது முக்கியம் இல்லை பிரதீப், யாருமே வா வான்னு கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க, வரும்போது கரெக்டாக வரணும் அப்படின்னு சொன்னார். இந்த 3 வருஷம் கேப்பில் நான் அதை மட்டும்தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், என்ன வந்து லேட் ஆகுது லேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அந்த லைன் எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங் லைன். அண்ட் வந்துட்டு போன ஐஸ்வர் கணேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் மோகன் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ 100 நாள்
ஓடிச்சு நான் சார் கிட்ட கேட்டேன், 100 நாள் ஓகே சார், எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். மொத்தமாக ஹி செட் லைக் நவ் இட் இஸ் நியர்லி கிராஸ் 100 crores வேர்ல்ட் வைட் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை தாண்டி மற்ற பிஸ்னஸ் எல்லாமே. ஸோ இது உங்களால் தான் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச். இதை தாண்டி ஒரு விஷயம் நான் வந்து வீடியோவில் சொல்ல விட்டுட்டேன். என்னென்னா, நான் இந்த படம் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணும் போது எல்லாருமே சொன்னது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சொன்னது, லவ் டுடே வந்து ஒரு மலை மாதிரிடா, அது வந்து ஏறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து நான் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு படம் பெரிய ஹீரோ வச்சு ஹிட்டு தந்தாச்சு. ஸோ நிறைய அவென்யூஸ் ஓப்பனாக இருக்குது. இந்த டைமில் நான் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொக்கம் வாங்கிட்டேன்னா திரும்பி எழுதிக்கிறது கஷ்டம். எனக்கும் அது தெரிஞ்சது. ஏன்னா கலாய்ப்பாங்க நிறைய இருந்துச்சு, நீ ஹீரோவாக எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லும் போது கரெக்டு தான், அந்த மலை ஏறுறது கஷ்டம்தான். ஆனால் மலை ஏறுறதுக்கு எது தேவை? எக்யூப்மெண்ட்ஸா? அந்த குடிச்சு ஏறுறதுக்கு அந்த ஆக்சிஜன் அதெல்லாமா? இல்லைனா வந்து எக்ஸசைஸா? உடற்பயிற்சி? இல்லைனா வந்து ட்ரெயினிங்கா? என்னென்னலாம் தேவை? டெக்னிக்ஸா? இல்லை, மலை ஏறுறதுக்கு முதல்ல மலை தேவை. ஸோ ஒரு மலையை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். லவ் டுடே தான் அந்த மலை. ஸோ ஒரு சின்ன மலை ஈஸியாக ஏறிடலாம், பரங்கி மலை ஈஸியாக ஏறிடலாம், எவரெஸ்ட் ஏறது தான் கஷ்டம். ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கன்னா நீங்கள் வந்து ஐயோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே ரொம்ப ஹார்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய மலை ஏறிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Pradeep sir. Thank you so much. That was a brilliant